தென்காசி அருகே நேற்று முன்தினம் மாற்றுத்திறனாளியை நடுவழியில் இறக்கிவிட்ட சம்பவம் அதிர்ச்சியை ஏற்படுத்தியது. இந்நிலையில் அரசு பேருந்துகளில் மாற்றுத்திறனாளிகள் சந்திக்கும் இன்னல்கள் குறித்து செய்தியாளர் செல்வராஜ் நேரலையில் இணைகிறார். உடன் பேசலாம். வணக்கம் செல்வராஜ், இது இந்த விவகாரம் தொடர்பான முழு விவரங்களை வழங்கலாம். நிச்சயமாக அமருத், நேற்று முன்தினம் தென்காசி மாவட்டம் பாவுச்சத்திரத்தைச் சேர்ந்த கந்தசாமி மற்றும் அவரது மனைவி ஆகிய இருவரும் பொட்டல்புதரில் உள்ள ரேஷன் கடைக்கு நேரடியாக சென்றுள்ளார்கள். தங்களுக்கு தேவையான பொருட்களை வாங்கிக் கொண்டு ஆளுக்கு தலா 5 கிலோ எடை கொண்ட பொருட்களோடு அங்குள்ள அரசு பேருந்துகளில் வந்து ஏறியுள்ளார்கள். இந்த நிலையில் அங்குள்ள நடத்துனர் பழனிசாமி என்பவர் தங்களுடைய அந்த அதற்கான என்ன குறிப்பாக சொல்ல வேண்டும் என்றால் தங்களுக்கான சரக்கு கொண்டு வருவதற்காக அந்த லக்கேஜ் என்பது வாங்கப்பட வேண்டும் என தெரிவித்துள்ளார். அப்போது அவர் ஏற்கனவே 5 கிலோ தான் தங்களிடம் இருப்பதாகவும் தெரிவித்த போதிலும் அவரை நடுவழியில் அந்த பேருந்து நடத்துனர் மற்றும் ஓட்டுநர்கள் இறக்கிவிட்டது தொடர்பாக நாம் ஜெயா பிளஸ் செய்தியில் ஏற்கனவே இந்த செய்தி என்பது வெளியிட்டிருந்தோம். இது தொடர்பாக அங்குள்ள நடத்துனர் வந்து தற்காலிகமாக பணியிடை நீக்கம் செய்யப்பட்டுள்ளார். அதே போல வந்து ஓட்டுநர் தற்காலிக ஓட்டுநராக இருப்பதன் காரணமாக இனி அவருக்கு அரசு போக்குவரத்து கழகத்தில் பணி கிடையாது என திருநெல்வேலி மண்டல அரசு போக்குவரத்து கழக நிர்வாக இயக்குநர் என்பது தெரிவித்திருந்தார். தொடர்ந்து மாற்றுத்திறனாளிகள் பல்வேறு இன்னலுக்கு ஆளாகி கொண்டு வருகிறார்கள். குறிப்பாக அவர்களுக்கான மனிதாபிமானமிக்க ஒரு எதுவுமே எந்த பகுதியிலும் அவர் கிடைப்பதில்லை எனவும் தங்களுடைய மாற்றுத்திறனாளிகள் தங்களுடைய குற்றச்சாட்டை எழுப்பி கொண்டு வருகிறார்கள். இது குறித்து நம்மிடம் பேசுவதற்காக கந்தசாமி நம்மிடம் இருக்கிறார், அவர்கிட்ட பேசுவோம். இவர் தான் பாதிக்கப்பட்ட நபர். நேற்று ஐயா சொல்லுங்க, ஐயா எந்த அளவுக்கு மாற்றுத்திறனாளிக்கான அந்த மனித நேயம் என்பது தற்போது இருக்கிறதா இல்ல குறைந்து வருகிறதா ஐயா? அதாவது எப்படின்னா எங்க போனாலும் ஒரு முன்னுரிமை இல்லை. அவ்வளவா பஸ்ல ஏறினாலுமே எங்களுக்கு மாற்றுத்திறனாளிக்குன்னு 2 சீட் இருக்கு முன்னாடி. ஏறினா அதுல உட்கார வழியில் மற்றவங்க பப்ளிக்ல உட்காந்துக்கிட்டு நீங்க முன்னாடி போயிருங்க அப்படின்னு எந்திக்க மாட்டிருக்காங்க. இடம் கிடைக்காது ஒன்று. ரேஷன் கடைக்கு நியாய விலை கடைக்கு போனாலும் அங்குள்ள பொதுமக்களும் மாற்றுத்திறனாளிகள் என்ன வரிசையா வா பின்னாடி வா அப்படிங்கிறாங்க. எங்க வந்துடுறவங்களுக்கு வந்து எப்படி வரிசையில் அப்படின்னு ஆள் நிற்க, ஆள் போமா போயிட்டா வரலான்னு தெரியுமா தெரியாது. அப்போ அங்கேயும் சரியான முன்னுரிமை இல்லை. இப்படி பல இடங்களில் பஸ்ல ஏறினாலும் பாதிக்கப்பட்டது. எதுவுமே மாற்றுத்திறனாளிக்கான இது முன்னுரிமையோ சரியான இல்லை இல்லை. குறிப்பாக இப்ப நேற்று முன்தினம் கூட நீங்க பேருந்தில் வரும்போது மிக கடுமையான வார்த்தைகளால் நடத்துன திட்டியதாகவும் சொல்லப்படுகிறது. உண்மையிலேயே அவர் எந்த அளவுக்கு உங்களை நடு வழியில் அவர் இறக்கி விடுவதற்கு ஒரு மனிதாபிமானமிக்க ஒரு நடத்துனராக இருந்திருக்க வேண்டும். குறிப்பாக இதே போன்ற பல இன்னல்களை தொடர்ந்து தமிழகத்துல வந்து பல இடங்களில் மாற்றுத்திறனாளிகள் பாதிக்கப்பட்டு வராங்க. இது தொடர்பான தகவலை சொல்லுங்க. அது இப்ப உள்ள நடத்துனவர்களுக்கு அரசாங்கம் வந்து ஒரு நல்ல ஒரு விழிப்புணர்வை சொல்லணும். அது ட்ரைனிங்காக கொடுக்கணும். இந்த மாதிரி இந்த இடங்கள்ல எப்படின்னு என்னென்ன காரியத்தை இப்படி ட்ரைனிங் இல்லை ட்ரைனிங் கொடுக்கணும். ட்ரைனிங் இல்லை மேல்கொண்டு அப்படின்னு அந்த நடத்துனர்கிட்ட நான் வந்து செக்கிங் வந்தாலும் நான் பேச்சுக்கிட்டு தான் சொல்லிட்டு இருந்தனாலும் அதை கேட்கல, கேட்காமலே இறக்கி விட்டார். அது எங்களுக்கு தெரியும் ஐயா, எங்களுக்கும் 10 கிலோ மேலே கொண்டு போனால் தான் இது பண்ணுவாங்க, நாங்கள் அந்த அளவுக்கு இல்லை, இப்போ பாருங்கள் வேணாலும் நிறுத்த வேணாலும் பார்த்துக்கோங்கன்னு சொல்லியாச்சு. ஆனாலும் கேட்கல. இப்போ அடுத்த பஸ் ஸ்டாண்ட்லேயாவது நாங்கள் இறங்கி விடுவோம் அப்படின்னு கேட்டதுக்கு பஸ் ஸ்டாண்டில் இங்கே இறங்குன்னு சொல்லி இறங்கி நடுவே ரெண்டுங்க கூட அங்கே 1 கிலோமீட்டர் இங்கே ஒரு கிலோமீட்டர் 12 மணி வெயில் எட்டில் யாருக்கான நாங்கள் சுகர் பேஷண்ட் வேறு. அது அந்த இடத்துல இறக்கி விட்டு மயக்கமாக வந்து கஷ்டப்பட்டு பிறகு தான் அந்த 2 பேர் பைக்கில் கொண்டு பஸ் ஸ்டாண்டில் விட்டாங்க. நிச்சயமாக நேரடியாகவே நீங்க பார்க்கலாம் எந்த அளவிற்கு ஒரு மாற்றுத்திறனாளி என்பவர் அரசு பேருந்தில் இருந்து பயணம் செய்த போது அவருக்கு நேர்பட்ட கொடுமை என்பதுதான் நாம் தெளிவாக பார்த்துக் கொண்டிருக்கிறோம். குறிப்பாக பிற்பகலில் மிக கடுமையான வெயிலிலும் கூட அவர் இறக்கி விடப்பட்டுள்ளார். அவர் ஒரு சர்க்கரை நோயாளியும் கூட. தன்னால் அடுத்த அந்த பகுதியிலிருந்து அவரோட பஸ் ஸ்டாப்புக்கு செல்லக்கூடிய சூழ்நிலை கூட இல்லாத சூழ்நிலையாக இருக்கிறது. இனியாவது தமிழக அரசு போக்குவரத்து துறை மட்டும் இல்லாமல் அனைத்து துறைகளிலும் மாற்றுத்திறனாளிக்கான உரிய மரியாதையை வழங்கப்பட வேண்டும் என்பதுதான் இவரோட கோரிக்கையாக உள்ளது. அம்ருத், களத்தில் இருந்து விவரங்களை வழங்கியமைக்கு நன்றி செல்வராஜ்.